பேசிக்கலி நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். எனக்கு கோடிங்னால் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் இது வரைக்கும் நான் கோடிங் பண்ணதில்லை. சும்மா ஒரு 6 மாதம் சும்மா இருக்கும்போது சரி சிஎல்லாம் எடுத்து வச்சு படிக்கலான்னு எங்கள் வீட்டில் சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து வெப்சைட் எடுத்துனாலும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு சிஏ பார்த்தோம்னா தூக்கம் தான் இருந்தது. சரி அதுக்கப்புறம் ஜாவா கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஜாவா ஈஸியாக இருக்கும், ரியல் டைம் ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணி படிக்கிறதுனாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஜாவா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை எடுத்து படித்தேன். சரி அதுக்கப்புறம் சரி இவங்க சொல்லிக் கொடுக்குற நாலேஜ் வச்சு நம்மளால் டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரைனிங் சென்டரில் போய் படிக்கலாம் அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்ட்லாம் சஜெஸ்ட் பண்ணாங்க. சரி நானும் நெட்டில் அதே இன்டென்ஷனில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் தேடி பார்த்தேன். பெங்களூரில் நிறையா தேடி பார்த்தேன். சரி சென்னையில் எதாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது தான் பைலகம் என்ஐஐடிலாம் பார்த்தேன். சரி என்ஐஐடியில் ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க வந்து கோர்ஸ் இங்கே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு. சரி பைலகம்ல வந்து சரிக்கலாம் சொல்லிட்டு அப்ளிகேஷன் பண்ணியிருந்தேன். மணி சார் வந்து ஒரு நெக்ஸ்ட் 2 டேஸில் கால் பண்ணியிருந்தாரு. பேசணும், கோர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி வசதி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி வந்து பார்த்தேன், நானும் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் அப்புறம் நெட்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. சரி அவங்களும் போய் ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வேறு இடத்துல கன்சல்டன்சி வந்து ஜாப் வந்து பண்ணுறது சரிலான்னு ஒரு ஐடியாவில் இல்லை. அவங்க வந்து டாக்டர் டாக்ஸ் கேட்டாங்க ஐபிஎம்ல ஜாப் வந்து தெரிஞ்சு. சரி அங்கே போய் காசு வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம எங்களை எதாவது கற்றுட்டு போய் நாங்களே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அதேமாதிரி ஃபஸ்ட் இன்டர்வியூ போனேன், செலக்ட் ஆகிட்டேன். தேங்க்யூ.